வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. ரொம்ப நாளா நம்ம வீட்ல இந்த இடம் காலியாவே இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஒரு டிவி வாங்கி பிக்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். டிவி வாங்கணும்னு சொன்ன உடனே எந்த டிவி வாங்குறது, எங்க வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்பதான் நமக்கு ஞாபகம் வந்தது ரிலையன்ஸ் டிஜிட்டல். நியர்லி 2000 பிராண்ட்ஸோட 5000 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு. சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு நம்ம டிவி செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்க எல்இடி டிவி, கர்வ்டு டிவி, ஓஎல்இடி டிவின்னு எல்லா பாப்புலர் ஸ்கிரீன் டைப்ஸும் இருக்கு. ஸ்கிரீன் ரெசல்யூஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க ஹெச்டில இருந்து 4K அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நாங்க எங்க மைண்ட்ல எந்த டிவி வாங்குறதுன்னு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். நாங்க சூஸ் பண்ணது சோனி பிராண்ட். ஏன்னா டிவின்னா சோனி தான், அந்த பிராண்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த பிராண்ட்னாலையும் முடியாது. சோனி பிராவியா x75k 65 இன்சஸ் இதுதான் நாங்க சூஸ் பண்ண டிவி. எங்களுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸும் அன்னைக்கே வந்துட்டாங்க. சோ இப்போ டிவி அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிவி கூட பாக்ஸ் கான்டென்ட்னா அதுல முதல்ல இருக்கிறது ரெண்டு ஸ்டாண்ட். ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அது கூட அடிஷனல் ஸ்கிரீன் பார் கேபிள், AAA பேட்டரிஸ். இந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர் ரொம்பவே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அது கூட யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. டிவியோட பேக்லன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளஸ் பாலி கார்பனேட்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா AVN லேண்ட் போர்ட் அண்ட் ஆப்டிக்கல் போர்ட் இருக்கு. இங்கே போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெண்டு USB போர்ட் இருக்கு, 3 HDMI போர்ட் இருக்கு. அதில் ஒன்று வந்து HDMI ERC போர்ட், அது கூடவே 3.5mm சாட் இருக்கு அண்ட் ஆண்டனா எண்ட் இருக்கு. இதில் கொடுத்துருக்கிற ஸ்க்ரூ வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் டிவி யூனிட்லேயே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 22.1 kg வெயிட்ல இருக்கு. டிவியோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுல ரிமோட் கண்ட்ரோல் கொஞ்சம் பெருசாவே இருக்கு, ஷார்ட்கட் கீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல். யூடியூப் மியூசிக், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோன்னு இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் கூட இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவியோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 65 inches 4K IPS டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IPS பேனல் இருக்கிறனால நம்ம எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நமக்கு விசிபிள் இருக்கும். 4K X Reality Pro இருக்கிறனால கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர் ரொம்பவே பிரைட்டாக கிளியராக உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் HDR10 அண்ட் HLG சப்போர்ட் இருக்கு. இது மூலமாக நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது HDRல ஒரு நல்ல குவாலிட்டியிலே பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி OS இருக்கு. ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா ஹோம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு எல்லா சஜஸ்டட் கான்டென்ட்டும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது கூட ஆப்ஸுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் செக்ஷன் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா பில்டின் ஆப்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இது கூடவே அடிஷனல் அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னாலும் பிளே ஸ்டோரோட சப்போர்ட்டும் இதுல இருக்கு. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 9.4 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ ஸ்பேஸை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, எவ்வளவு வேணாலும் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். OTT பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் ரொம்பவே ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கு. இதுல 4K USD-லயே நம்ம மூவிஸ் பார்க்கலாம். சோ நமக்கு OTT பிளாட்ஃபார்ம்ல வாட்ச் பண்ணும்போது அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் கேரண்டி கிடைக்கும். பில்ட் இன் Apple AirPlay இருக்கு. இது மூலமா Apple டிவைசஸையும் டைரக்டா காஸ்ட் பண்ணலாம். இதுல நம்ம Android phone கூட காஸ்டிங் பண்ணலாம். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மூலமா எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஹெட்போன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை சப்போர்ட் இருக்கு. அலெக்சா சப்போர்ட் கூட இதுல இருக்குங்க. அலெக்சா மூலமா டிவி பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணலாம். ஃபுல் கண்ட்ரோல் நம்ம பண்ணலாம். அதுல இருந்து 20 watt ஸ்பீக்கரோட சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு. டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. சோ சவுண்ட் குவாலிட்டி சொல்லவே வேணாம்.
ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபீச்சர்ஸும் நான் சொல்லியிருக்கேன். 4K ஒரு பெரிய டிவி, ஒரு குட்டி தியேட்டர் ஃபீல்டில் இருக்கும், 65 inch ஒரு சூப்பர் கிளாரிட்டியான ஒரு டிவி கொடுத்துருக்காங்க சோனி. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சிவகாமி. தேங்க்யூ.